கத்தனமாக கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய இரக்கம் இதுவரை நம்மை தாங்கினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவர்கள் முழங்கால நிற்க முடிந்தவங்க முழங்கால நின்று ஸ்தோத்திரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ததான நன்மைகள் ஒவ்வொன்றாய் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தின. ஆமென் 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 ஆமென். இயேசப்பா உமக்கு நன்றி, இயேசப்பா உமக்கு நன்றி. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய நல்ல ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் 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 ஆமென். தேவ தயவு மனுஷ தயவு எங்களுக்கு கிடைக்க பண்ணினதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் கர்த்தனமை நிரப்பினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறவங்க நல்ல சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென் 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 ஆமென். ஸ்தோத்திர சத்தம் எழும்புவதாக, ஸ்தோத்திர சத்தம் எழும்புவதாக, கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்புவதாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் எழும்புவதாக. ஆமென் ஆமென். சும்மா இருப்பதற்காக நாம் இங்கே வரவில்லை, சும்மா இருப்பதற்காக கர்த்தருடைய ஸ்தலத்திற்கு நம்ம வரலை, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, இயேசுவை உயர்த்துவதற்காக, ஜீவனுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல சத்தமாக கர்த்தர ஸ்தோத்திரம் அடி. ஆமென் ஆமென். ஸ்தோத்திர சத்தம் உண்டாகட்டும், ஸ்தோத்திர சத்தம் உண்டாகட்டும். ரீமா கானா தேரே லேலே நியாந்தோரோதோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறது போல. கர்த்தரை பற்றி இருக்கிறதான தேவ ஜனம் மன நிறைவோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரரே, நாங்களுமே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்கள் துதிக்கு பாத்திரரே, நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை. எங்களை விடுவிக்கும்படியாக, எங்களை பாதுகாக்கும்படியாக, எங்களை வழி நடத்தும்படியாக உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் நன்றாய் உணர்ந்து உம்மை பின்பற்றுவதற்கு தேவாதி தேவனங்களுக்கு தந்த தேவ ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் 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 ஆமென். இதுவரையும் எங்களை நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனிமேலும் எங்களை நடத்து, நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களை ஒரு விஷய கூட இந்த பகல் வேளையில இந்த ஆராதனையின் வேளையில நிரப்பும்படியா நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்களை நிரப்புவதாக. அக்கினிமயமான நாவு அப்பாமகு ஸ்தோத்திரம். இங்கே ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலின் அக்கினி இந்த ஆராதனைக்கு வருகிற ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். வந்த வண்ணமாய் அல்ல, நாங்கள் திரும்பும் போகும் பொழுது பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றவர்களாக, அபிஷேகத்தை பெற்றவர்களாக, இந்த வரத்தை பெற்றவர்களாக நாங்கள் திரும்ப செல்வதற்கு ஏசப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்து நடத்துவீராக. ஏசப்பா நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்து நடத்துவீராக. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நல்ல வார்த்தைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி நீர் இனிமேலும் நடத்துவதற்கு எங்கள் இயேசு உண்மை உள்ளவராய் போதுமானவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆராதனை மகிமையாய் கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தருவீராக. எங்களோடு இடைபடும்படியாக
உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக, உம்முடைய பிரச்சனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக. இந்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெற இருக்கிறோம், அதையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையோடு சரீரத்திலே பலன் வேண்டும் என்று சொல்லி தேவையோடு, சரீரத்தில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி தேவையோடு வருகிற ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் நீர் பார்க்கிறதற்காக மகன் நன்றி. சரீரங்களை கர்த்தர் நீர் ஆட்கொள்வீராக, ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் நீர் ஆட்கொள்வீராக. உம்முடைய நாம மகிமை கண்டு சாட்சிகள் இதே ஆராதனையிலே உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க, வசனத்தை தியானிக்க எங்களுக்கு ஞானம் தாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதி எங்களுக்கு நிறைவாய் நடத்தி கொடுப்பீராக. ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் நடக்கிற எல்லா பரிசுத்தவானுடைய ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய மகிமையினால் கர்த்தரே நிரப்பும், நீரை ஆட்கொண்டு நடத்துவீராக. வந்த ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களை துரிதமாய் எங்கள் மத்தியிலே எங்களுடைய விசுவாச மக்களையும் புதியவர்களையும் கர்த்தரே கொண்டு வருவீராக. விடுதலையாய் நாங்களுமே துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபதாரம். பரிசுத்த ஆவியானவரே சிறுபிள்ளைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, பெரியவர்கள் வயோதிபர்கள் மேலே உங்களுடைய அபிஷேகத்தை நீர் ஊற்றுவீராக. துதி கன மகிமையமாக கேட்டுக்கிறோம், மாளிகை கற்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் இருந்த வண்ணமாக சில பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து அவரை நாம் உயர்த்துவோமாக. ஸ்தோத்திரம். துதிகளின் அடிவை வாசம் செய்கிறவரை நாம் விடுதலையாய் மகிமைப்படுத்துவோம். நம்மத்தில் இருக்கிறதான பிரதர் ஜேக்கப் அவர்கள் முன்பதாக வந்து துதி ஆராதனை நடத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையின் முதல் பாடலாக ஆராதனை கீதங்கள் பாடல் புஸ்தகத்தில் உள்ள 157வது பாடல், துதிக்கிறேன் இயேசுவே, நீரே தூய தேவனே, நெருக்கம் நெருங்கி சூழ்ந்ததே, இயேசு நெஞ்சோடு அணைத்தீரே, அணைத்த உம் நெஞ்சம் புகலிடமே, நீரே என் தஞ்சம் அடைக்கலமே என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதிக்கிறேன் இயேசுவே, நீரே தூய தேவனே. சுமா
ஒடுக்கி ஒடுக்கினீரே ஒடுக்கினீரேயுள சிங்கமே துதிக்கிறே நீ உன்னதரே ஒடுக்கினீரேயுள சிங்கமே துதிக்கிறே நீ உன்னதரே துதிக்கிறே இயேசுவே நீரேதுய தேவனே துதிக்கிறே சுத்தி உலாவே இயேசு சியோன் பர்வதமே சியோனை சுத்தி உலாவே இயேசு சியோன் பர்வதமே பர்வத கொடுமுடி எட்டுவனே கடையாந்தரங்கள் விளங்குவீரே பர்வத கொடுமுடி எட்டுவனே கடையாந்தரங்கள் விளங்குவீரே நெருக்கம் நெருங்கி சூழ்ந்ததே இயேசு நெஞ்சோடு அணைத்தீரே அணைத்தவும் நெஞ்சம் புகலிடமே நீரே என் தஞ்சம் அடைக்கலமே அணைத்தவும் நெஞ்சம் புகலிடமே நீரே என் தஞ்சம் அடைக்கலமே துதிக்கிறே இயேசுவே நீரதூய தேவனே துதிக்கிறே இயேசுவே நீரதூய தேவனே சாத்தான் வேகம் நடுங்குமே இயேசு மலைக்கு ஒடுக்கினீரே சாத்தான் வேகம் நடுங்குமே இயேசு மலைக்கு ஒடுக்கினீரே ஒடுக்கினீரேயுள சிங்கமே துதிக்கிறே நீ உன்னதரே ஒடுக்கினீரேயுள சிங்கமே துதிக்கிறே நீ உன்னதரே துதிக்கிறே இயேசுவே நீரதூய தேவனே துதிக்கிறே இயேசுவே நீரதூய தேவனே சியோனை சுற்றி உலாவே இயேசு சியோன் பர்வதமே சியோனை சுற்றி உலாவே இயேசு சியோன் பர்வதமே பர்வத கொடுமுடி எட்டுவனே கடையாந்தரங்கள் விளங்குவீரே பர்வத கொடுமுடி எட்டுவனே இரண்டாவது பாடலாக ஒரு பழைய பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய் புதுபலன் அடைந்திடுவாய் நீ புதுபலன் அடைந்திடுவாய் என்ற பாடலை நாம் அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லோரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடி இயேசுவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. Jesus.
Put the ball and I'll
பயபக்தியாய் எளிமை நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து சில வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீத பகுதியிலிருந்து, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல அவர்கள் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நிச்சயம் அருள் செய்வார்.
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் கர்த்தர் விளங்க பண்ணுவார். நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்புதாய் சொல்லுங்க, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாய் அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயம் என் காரியம் கர்த்தரால் வாய்க்கும், நிச்சயம் என் கரத்தின் கிரியைகள் என் கர்த்தரால் வாய்க்கும் என்று சொல்லி நம்புகிற தேவ ஜனமாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆவியில் நிரம்பி நாம 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 இயேசுவே மகு ஸ்தோத்திரம், இயேசுவே மகு ஸ்தோத்திரம், இயேசுவே மகு ஸ்தோத்திரம். ரீமா கேத்தேரே மே பெலரேனி அந்தரனோ செபெலே பெலரேனி அந்தரமா ரீஹெலே தேரே மே பெலரேனி அந்தரதோ. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. விசுவாசம் உள்ள ஜனமாத்திரம் விடுதலையாய் கர்த்தரை உயர்த்துங்க. ஆமென், ஆமென். என் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே, நிறைவான குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை சுகமாய் மாறுமே.
வார்த்தையின் நிறைவு ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்துள்ளதன் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம், மாளிகைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சாதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்த நாட்களிலெல்லாம் நமக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்ததான நன்மைகள் ஏராளம் உண்டு என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் செய்ததான நன்மைகளுக்காக நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ற உடனே உங்களுக்கு ஞாபகத்தில் வருகிறது ஆசீர்வாதம் என்பதுதான், இல்லையா? உபாகமம் 28:14 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அது வெளிப்படுத்துகிறது. அவர் தருகிறதன் ஆசீர்வாதங்கள் நிபந்தனையோடு உள்ள ஆசீர்வாதங்கள். என்ன நிபந்தனை என்பது 1வது வசனம், 2வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பின்பதாக 3வது வசனத்திலிருந்து கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார், வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தந்து கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதுதான். அதனால் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் சற்று வாசித்து பார்க்க வேண்டும். 15வது வசனத்திற்கு பின்பதாக நீங்கள் கடைசி வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடா விட்டால் வருகிறதான
நெருக்கம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறார். இந்த 15வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 3-4 இடங்களிலே ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. முதல் 14 வசனங்களில் நம்ம பார்க்கும்பொழுது, நீ கர்த்தருடைய சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து சொல்லுங்க பலிக்கும், உனக்கு நிறைவேறும் என்கிறதான வார்த்தை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ளல. ஆனால் 15 பின்பதாக என்னுடைய செய்தி அது அல்ல. ஆனாலும் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உள்ளத்திலே ஒரு தயக்கம், உள்ளத்திலே ஒரு பாரம் ஏற்பட்டது. அப்பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் அனுக்கிரகம் தந்த கர்த்தரை பின்பற்றுவது என்பது ஒரு பக்கம் லகுவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கர்த்தரோடு இணைந்து இருப்பது என்பது இந்த உலகத்திலே சவாலான ஒன்றாக இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள் பாபம், சத்தமர் ஆமீன் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே பல நெருக்கங்கள், பல சவால்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அதன் மத்தியிலே நாம் இயேசுவோடு இணைந்து வாழ நாம் பழகிவிட்டோம் என்று சொன்னால் அதை போல கிறிஸ்தவத்தை போல ஒரு லகுவான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஆமீன் சொல்லுங்கள் பாபம். ரொம்ப லகுவான ஒரு வாழ்க்கை, ஆனால் அதற்கு நாம் பழக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? பழக வேண்டும். புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தை குறித்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, வேதத்தை குறித்தவர்கள் அறிந்து கொள்ள முடியாது, ஆராதனை குறித்தவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பழக்கம் வர வர ஆராதிக்க ஆராதிக்க ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறது. நாம் ஆவிலே உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். அப்போ செவி கொடுத்தால் கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்து பலிக்கும். நீ செவி கொடாவிட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் 15 கடைசி வரைக்கும் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு சென்டென்ஸ் திரும்ப திரும்ப வருது. என்ன அப்படின்னா, நீ அழியும் மட்டும் என்கிறதான வார்த்தை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய் என்பதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிற ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதில் ஒரு வார்த்தை 15 அப்புறம் வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். நீ அழியும் மட்டும். 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் அதை வாசிக்க முடியும். 24வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் நீ அழியும் மட்டும் என்றதான வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். 51வது வசனத்தில் நீ அழியும் மட்டும் என்கிறதான வார்த்தையை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். பின்பதாக 61வது வசனத்தில் நீ அழியும் அளவும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் உனக்கு எதிர்த்து நின்று அவர் கிரியை செய்வார். கர்த்தர் நமக்கு எதிர்த்து நின்று கிரியை செய்ய நம்ம விரும்புகிறோமா, அல்லது நம் பட்சம் நின்று நமக்காய் கிரியை செய்ய விரும்புகிறோமா என்பதை சபை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பாபம். வலதுகரம் உயர்த்தி சத்தம் ஆமீன் சொல்லுங்க பாபம். கர்த்தர் நமக்கு எதிராய் நின்றால் நாம் நிற்க முடியாது. எரேமியா 5வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் இருக்குமா? கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தர் விறகாய் மாற்றுகிறார் என்று சொல்லி விறகை போல ஜனங்கள் மாறிவிடுகிறார்கள். விறகிலே அக்கினி பிடித்தா என்ன செய்யும்? அது முற்றிலுமாய் எரிந்து நாசமா போகும், ஒன்றும் ஆகாது. அதுபோல கர்த்தருடைய வார்த்தை அக்கினியாய் வெளிப்படும். தம்முடைய ஜனத்தை கர்த்தர் விறகாக்குகிறார். அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் பொழுது ரொம்ப உள்ளத்தை தொடுகிற ஒன்றாய் காணப்படும். அதுபோல தான் இந்த வசனங்கள் 15வது வசனத்திற்கு பின்பதாக நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு நெருக்கமான ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசுகிறார். நீ அழியும் மட்டும், நீ அழியும் அளவும் கர்த்தருடைய கோபம் உனக்கு விரோதமாக இருக்கும் என்பதை குறித்து வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த 15வது வசனத்திற்கு பின்பதாக ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையும் இருக்கிறது. கர்த்தர் இவர்களை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு நேராக இவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். மோசையின் மூலமாய் இவர்கள் நடத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய மேகம் அவர்களை மூடி இருக்கிறது. அற்புதமாய் இரவும் பகலும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அற்புதமாய் நடத்துகிறார். மோசை சொல்லுகிறார், நீர் இல்லாம நான் இந்த ஜனத்தை நடத்தி கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது என் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி கர்த்தர் அந்த வார்த்தையை தந்து ஜனங்களை அற்புதமாய் நடத்தி போகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என்ன சத்தம் ஆமீன் சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திற்கு தான் அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறதான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கலன்னா
உனக்கு எதிராய் எழும்பி வருகிறதான அந்த புறஜாதியின் கையிலே நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்னதான வார்த்தை அநேக ஆண்டுகளுக்கு பின்பதாக அது நிறைவேறினது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்பொழுது எல்லாம் சுமூகமாய் இருக்கிறது. காலையிலே மண்ணா கிடைக்கிறது, அவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் கிடைக்கிறது, கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் கொடுக்கிறார், இறைச்சி வந்து விழுது, இப்படியாக பல காரியங்கள், காடை வந்து விழுகிறது, அவர்கள் அதை எடுக்கிறார்கள், புசிக்கிறார்கள், சந்தோஷமா இருக்கிறாங்க என்பதெல்லாம், மண்ணாவை புசித்து தண்ணீரை குடித்தவர்கள் சந்தோஷமா இருக்கிறார்கள், பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன? நீ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கல என்று சொன்னால் உன்னை நான் புறஜாதியின் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். பாலும் தேனும் ஓடினதான தேசத்திற்கு அவர்கள் போனதற்கு பின்பதாக இந்த கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்பொழுது முதல் 14 வசனங்களுக்கு நாம் கடந்து வருவோம். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். சொல்ல மாட்டீங்களா? சிரித்த முகத்தோட சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், என் குடும்பத்தை, என் சந்ததியை மேன்மைப்படுத்துவார். அதாவது யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னார். அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நீங்களும் நானும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரமும் தருகிறார். சத்தமாமின்னு சொல்லுங்க பாப்போம். சரி, இப்பொழுது 28 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் கொடுத்ததான கட்டளையின்படி செய்ய நீ எப்படி இருக்கணும்? நம்ம செய்யறோமா? அவர் கொடுத்ததான கட்டளையின்படி நாம் செய்கிறோமா? செய்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்துல சந்தோஷம். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். சரி, தொடர்ந்து வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்பது, இது ரெண்டும் முக்கியமான ஒன்று என்பதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இது ஒரு நிபந்தனையாய் வைக்கப்படுகிற ஒரு வார்த்தை. 2 வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு என்ன செய்யும்? பழிக்கும். அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதுதான் கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை. அல்லேலூயா. சத்தமாக வலதுகரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ உங்களிடத்தில் ஒரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். என்ன கேள்வி? இதற்கு பின்பதாக 3 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வெளியிலும் இடத்தை குறித்து உள்ளதான ஆசீர்வாதம், கற்பத்தின் கனியை குறித்து உள்ளதான ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம், விளைநிலத்தில் உள்ளதான ஆசீர்வாதம், உன்னிடத்தில் இருக்கிறதான மிருக ஜீவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும், உன்னிடத்தில் இருக்கிறதான மாவு பானை என்ன செய்யப்பட்டு இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ போகையிலும் வருகையிலும் எப்படி இருப்பாய்? ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வெட்கப்பட்டு போவார்கள். ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் என்ன செய்வான்? ஓடி போவான். இப்படியாக பல ஆசீர்வாதங்கள் நீ கடன் கொடுப்பாய். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்படியாக பல ஆசீர்வாதங்கள் உங்களிடத்தில் வைக்கிறதான கேள்வி, இந்த 3 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஆசீர்வாதம் என்ன சொல்லுங்க பாப்போம். நிறைய இருக்குல்ல. 3 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் பல ஆசீர்வாதங்கள்,
அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த ஆசீர்வாதம் என்ன? காலையில் ஃபஸ்ட் சர்வீஸில் கேட்கும் பொழுது ஒரு வாலிப தங்கச்சி சொன்னால், மூன்றாவது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் என்று சொல்லி அவர் சொன்னான். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும். இது எல்லாம் நமக்கு நடக்கணும் என்றதால ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டு. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிடணும், தந்துடணும் என்றதானே ஒரு எண்ணம் உண்டு. ஆனாலும் இந்த வசனங்களில் உங்கள் உள்ளத்தை தொட்டதானே ஆசீர்வாதம் என்ன என்பதை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். அருமையான வார்த்தை, ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். சரி, வேற வேற உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு பிடிச்சதை நான் சொல்லட்டா, நேற்றைக்கு நான் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு உள்ளத்தில் மிகவும் ரொம்ப பிரியமான ஒரு வார்த்தையாக இருந்தது. 10வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக, வாசிங்க. அப்பொழுது அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது, கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். யோகன் ராஜாவை கண்டு யாரும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வந்திருக்கிறதான எல்லாரும் என்ன கண்டு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, அந்த எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாமே, 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது. அப்பொழுது எப்பொழுது அதை பின்பதாக வாசிக்கலாம், பின்பதாக அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஹலிலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற விரும்புகிறேன். அது என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். இங்கே 3வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வானத்திற்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மனம் போல கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார், அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனம் அவர்கள் யுத்தத்திலும் அவர்கள் போனதான இடங்களிலும் ஜெயம் பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் ஒருவர் மாத்திருந்த. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவாய் சமுதாயத்தில் உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள், அவருடைய தேசம் செழிப்பாய் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் மாத்திருந்த. வேற யாரும் இல்லைன்னா அது நிற்க முடியாது, அந்த ஜனம் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, யூதாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யூதாவே நீ என்ன செய்யாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் அந்த கூட்டத்தோடு இருக்கிறபடியினாலே. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். நாமும் ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறோம், நம்மோடு கூட கர்த்தர் பெரியவராக இருக்கிறபடினாலே ஒருவரும் நம்மை அசைக்க முடியல. இதுவரைக்கும் நின்று சாதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்த அபிஷேகத்தை நம்மளை ஊற்றி அற்புதம் நடத்தி கொண்டிருக்கிறார். சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. என் அப்பா யாரு? என் இயேசு. அல்லேலூயா. உங்க அப்பா யாரு சொல்லுங்க? என் பரலோக தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திருந்தார். அல்லேலூயா. என்று உள்ளத்தினாலத்திலிருந்து சந்தோஷமாய் சொல்லவும், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் நாம் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரு, இது நமக்கு தாராளமாக போதும். நித்திய ஜீவன் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த ஆசீர்வாதம் போதுமான ஒன்றாக இருக்கிறது. மாவு பானையில் மாவு குறைஞ்சி போயிட்டுன்னு ஐயோ குறைஞ்சிட்டேன்னு ஒரு எண்ணம் வந்துடும். இருக்கிறதான மிருக ஜீவனில் ஒன்று காணாமல் போயிட்டுன்னு ஐயோ போயிட்டேன்னு ஒரு ஏக்கம் வந்துடும். அல்லேலூயா. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஒரு சிறிய ஒரு குறைவு ஒன்று வந்து விட்டது என்று சொன்னால் ஐயோ வந்துருச்சு என்கிறதான ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனால் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றும் பொழுது, அல்லேலூயா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றும் பொழுது எங்கு சென்றாலும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு வல்லமை உள்ள ஒரு சாட்சியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் தலைக்கு மேல கரம் தட்டி இயேசுவை உயர்த்துங்க. ஆமென், ஆமென், ஆமென்.
நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்பதாய் சொல்லுங்க. நான் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பின்பதாய் சொல்லுங்க. மாவு பானையிலே மாவு குறைந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைமையிலே நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் எனக்கு கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமம் தரித்த ஒரு ஜனமாகவே சபையிலும் சமுதாயத்திலும் நான் நிலை நிற்கவே விரும்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு ஜனம். அப்பொழுது என்று சொல்லி அந்த வசனம் துவங்குகிறது. எப்பொழுது? 9வது வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போமாக. வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு அவருடைய பாதையிலே நடக்கும் பொழுது. அல்லேலூயா. முதலாவது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நம்ம மாறணும் என்று சொன்னால் அவருடைய பாதையிலே நம்ம நடக்கணும். யாருடைய பாதையிலே நடக்கணும்? அவருடைய பாதையிலே நடக்கணும். அவருடைய பாதை நெருக்கமான ஒன்று, விசாலமான பாதை இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறதான ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதில் நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இடுக்கமான பாதையின் வழியாய் நடக்கிறவர்கள் ரொம்ப சொற்பமானவர்கள். ஏன்னா அது கடினமான ஒன்று. ஸ்தோத்திரம். ஆனாலும் அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதையாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாபம். அந்த வழியாய் போகிறவர்கள் அக்கறை போய் சேர்வார்கள், பரம காணானை போய் சேர்வார்கள். ஆமென் சொல்லுங்க பாபம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் நமக்கு எப்படிப்பட்டதல்ல, நிரந்தரமானதல்ல. பரலோக வாசிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். அந்த பாதையில தான் நம்ம நடக்கணும். கர்த்தருடைய பாதையில தான் நம்ம நடக்கணும். நம்முடைய பாதையில நாம் ஒருபோதும் நடந்து சோத்துறோம் நம்ம பலவீனப்படக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாபம். அநேக நேரத்தில் நமக்கு ஏற்படுகிறதான பலவீனம், அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து போவதற்குரியதானே காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சுய பாதையிலே நாம் நடக்கிறபடினால். பிதா குமாரன் பரிசுத்தாமியின் நாமத்தினாலே அருமையான திருச்சபைக்கு நான் சொல்லுகிறதான ஒரு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காய் ஒரு பாதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அந்த பாதை இன்னது என்பதை புரிந்து நாம் நடக்கும் பொழுது அதில் ஒரு ஜெயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஜெயத்தை பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட ஜெயம்? கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டதான தேவ ஜனத்தின் ஜெயமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த 9வது வசனத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. கர்த்தர் உனக்கு ஆணையிட்ட கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பரிசுத்த ஜனமாக ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்த ஒரு ஜனமாக நிலைநிற்பதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவங்க வலதுகரம் உயர்த்தி சத்தம் ராமேன் சொல்லுங்க பாபம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது என் நாமம் தரிக்கப்பட்டதான ஜனம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை அங்கே கர்த்தர் சொல்லுகிறத நாம் அறிந்து கொள்வோமாக. வாசிங்க. 2 நாளாகமும் 7 அதிகாரம் எல்லாருக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி தான். 2 நாளாகமும் 7 அதிகாரம். இங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறான். ஸ்தோத்திரம். இந்த தேவாலயத்தை கட்டி முடித்ததும் அங்கே பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அந்த பிரதிஷ்டையிலே சாலமோன் செய்கிறதான காரியம் என்ன என்பதை நாம் அறிகிறோம். அங்கே கர்த்தர் அவன் செலுத்தினதான எல்லா பலிகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். செலுத்தப்பட்ட பலிகள் எல்லாம், எத்தனை ஆடுகளை பலி செலுத்தினான், எத்தனை மாடுகளை பலி செலுத்தினான் என்பதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். சரி, 1வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் என்ன செய்தது? பட்சித்தது. இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துவிடாது, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சகல சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் வானத்திலிருந்து இறங்கினதான அக்கினி என்ன செய்தது? பட்சித்தது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த பலிகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பது தான் உண்மை. அல்லேலூயா. செலுத்தின பலிகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
அப்போ அங்கே அந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிரம்பினது. தொடர்ந்து வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இரண்டாவது வசனம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால், கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அப்போ அந்த ஆலயம் முழுவதையும் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாலமோன் கட்டின தேவ ஆலயத்தை கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பினார் என்று சொன்னார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதை சாலமோன் கட்டினால் அநேகர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசம் எடுத்திருப்பார்கள். ஒவ்வொரு பொருட்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதை சாலமோன் ரொம்ப பயபக்தியோடு கட்டியிருப்பான். அதை கட்டுவதற்கென்று மற்ற ஜனங்கள் உதவி செய்திருப்பார்கள். ஆனால் இந்த சரீரத்தை, நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தரே எழுப்பினார். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் கர்த்தர் தந்தது. என்ன உங்களுக்கு சந்தோஷம் இல்லையோ? ஏனத்துக்கு ஜீவனோடு வச்சிருக்காருன்னு சொல்லுவாரியலோ. நீங்கள் இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் என் கர்த்தர் தந்தது. சத்தம் காணாத இன்னொரு தடவை சொல்லுதானே, எனக்குள் இருக்கிற ஜீவன் என் கர்த்தர் தந்தது. எனக்குள் இருக்கிற ஆவி ஆத்துமா கர்த்தர் தந்தது. இந்த சரீரம் கர்த்தருடைய கிருபையினால் பிழைத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர். அப்போ இந்த சரீரத்தை அவருடைய மகிமையினால் நிரப்புவதற்கு கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார் என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சாலமோன் கட்டின ஆலயத்தையே மகிமையினால் நிரப்பினார்னா இந்த ஆலயத்தை எவ்வளவு நிரப்புவார். அல்லேலூயா. உங்களை நிரப்புகிறார், உங்களை நிரப்புகிறார். வாலிபனே உன்னை நிரப்புகிறார். வாலிப தங்கச்சியே அவருடைய மகிமையினால் கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். பெரியவர்களே வயோதிபர்களே கர்த்தருடைய மகிமையினால் உங்களை நிரப்புகிறார். இந்த வேளையிலே நிரப்புகிறார். அந்த தேவ மகிமை உங்களை நிரப்புகிறது. புரிந்தவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிரம்பி சபைக்குள் இருக்கிறவங்க, வெளியே வரண்டாமல் இருக்கிறவங்க, ஆமே நாமே 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 நல்ல ஆவியில் நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையா, நல்ல விடுதலையா. அந்த ஆலயத்தை நிரப்பினாலே இந்த சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் நிரப்ப மாட்டாரா? அந்த மகிமை, அந்த மகிமை, தேவ மகிமை, அந்த பரலோக மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்புவதாக, இந்த ஆலயத்தை நிரப்புவதாக, என் சரீரமாகிய ஆலயத்தை நிரப்புவதாக. சரி, இப்போ சாலமோன் என்ன பலி செலுத்தினா? ஆடு மாடை பலி செலுத்தினா. எத்தனை பலி செலுத்தினா சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கப்படாது. வசனம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், வசனம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். எத்தனை ஆடு பலி செலுத்தினா பார்க்கப்படாது. எத்தனை ஆடு பலி செலுத்தினா, எத்தனை மாடு பலி செலுத்தினா? ஒன்றா, ரெண்டா, மூணா? பிதாவுக்கு ஒன்று, குமாரனுக்கு ஒன்று, பரிசுத்தாவியானவருக்கு ஒன்று. அப்படியா? மூணா 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 அல்லது முப்பதா? எத்தனை பலி செலுத்தினா? வாசிக்க கேட்போமா? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. ராஜாவாகிய ஐந்தாவது ஐந்தாவது வசனம் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன், ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும். எத்தனை எத்தனை ஆயிரம் மாடுகள்? படுவாய்ப்பை எங்கிருந்து பிடிச்சிட்டு வந்தாலும் தெரியல. எத்தனை மாடுகள்? சரி, ஆடுகள் வாசிங்க. 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். எத்தனை ஆடுகள்? நமக்கு ஒரு தோத்திரம் காலையில் சொல்ல முடியல இல்லையா? காலையில் எழுமண உடனே ஒரு 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 தோத்திரம் சொல்ல முடியல. சாப்பாடு முன்னாடி வச்சுருக்குன்னா ஒரு தோத்திரம் அந்த ஆகாரத்திற்காக சொல்ல முடியல இல்லையா? நைட்டு தூங்குவதற்கு முன்பதாக இயேசுவே உமக்கு தோத்திரம்பான்னு சொல்ல முடியல. ஒரு 10 தோத்திரம் சொன்ன என்ன? ஒரு 100 ஸ்தோத்திரம் சொன்ன என்ன? 1,000 தோத்திர பலியெல்லாம் காணாது. ஆமாம் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் செய்ததான கிரியைகள், அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து சாலமோன் இத்தனை பலிகளை செலுத்துகிறார். எத்தனை ஆடு? எத்தனை ஆடு? எத்தனை மாடு? அதுவும் காணாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா கர்த்தர் அவ்வளவு அற்புதமாய் தம்முடைய ஜனத்தை நடத்தி வந்திருக்கிறார். அவரே அந்த ஜனத்திற்கு ராஜாதி ராஜாவா இருந்து நடத்தி வந்திருக்கிறாரு. சொல்லலாம் சொல்லலாம், நான் தினமும் 1,000 தோத்திரம் சொல்லுதான் பாஸ்டர், 1,000 தோத்திர பலிகள் நான் வாசிச்சுட்டு தான் தூங்குவேன்.
அந்த 1000 தோத்திர பலிகள் புத்தகத்திலும் நான் 100 தோத்திர பலிகளை தான் சொல்ல முடியுது. அதுக்குள்ள எனக்கு தூக்கம் வந்துருது. இல்லையா 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 கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறாரு. 1000 இல்ல, 10000 இல்ல, ஒரு நாள் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள் அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்க அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அது 100க்கு 100 உண்மைதான் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்து 120,000 காணாது, 27,000, 26,000 காணாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு ஸ்தோத்திர பலிகள் செலுத்தினாலும் அவருக்கு காணாது. அவ்வளவு நன்மை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவ்வளவு பலிகளையும், அதான் நாம் 2வது 1வது வசனத்தில் நம்ம வாசித்தோம், இங்கே சாலமோன் செலுத்தின எல்லா பலிகளையும் கர்த்தர் என்ன செய்தார், அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். அந்த அக்னி வந்து பட்சித்தது என்று சொன்னால் 120,000 ஆளுகள் அவன் பலி செலுத்தினாலும் அந்த பலிகளை எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தி நம்ம செய்கிறது என்ன என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். சரி, இப்பொழுது அந்த ஆலய பிரதிஷ்டை நடக்கிறது, சாலமோன் செய்கிறதான காரியங்கள் என்ன என்பதை நாம் நன்றாய் அறிகிறோம். இப்பொழுது 14வது வசனத்திற்கு நம்ம வரல. 14வது வசனம், அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம், வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட, இங்கே இங்கே இருக்கிறதான வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, தங்களை என்ன செய்து தாழ்த்தி. அப்போ கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதைத்தான் உபாகமம் 28:10 வசனத்தில் நம்ம வாசித்தோம். பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் நான் என் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்பதை ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்கிறேன். நீங்க எத்தனை பேர் பார்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பல தடவை இந்த வேதத்தை நான் வாசித்திருக்கிறோம், பல தடவை இந்த உபாகமம் 28வது அதிகாரத்தை முதல் 14 வசனங்களை நம்ம வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஒவ்வொரு திருமண ஆராதனையிலும் இந்த வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் நேற்றைக்கு இந்த காரியத்தை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 10வது வசனத்தின் மூலமாய் கர்த்தர் என் உள்ளத்திலே கிரியை செய்தார். பல தடவை அந்த வசனத்தை வாசித்தது உண்டு, ஆனாலும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனம். அல்லேலூயா. என்ன ஜனம் சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனம். எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறதன்படி அவர்கள் தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவுக்கு முன்பதாக நாம் பெருமை பாராட்ட நம்மிடத்தில் எதுவும் இல்லை. பாலும் தேனும் ஓடினதான தேசமா அது கர்த்தர் தந்தது. ஒவ்வொரு நாளும் பசி இல்லாமல் ஆகாரம் மண்ணாவா அது கர்த்தர் தந்தது. தாகம் எடுக்கும் பொழுதெல்லாம் கண்மலையை பிளந்து தண்ணீரா, லட்சக்கணக்கான ஜனங்கள் மிருக ஜீவன்கள் குடித்ததா அது கர்த்தர் தந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அங்கே காடை வந்து விழுந்ததா அது கர்த்தர் தந்தது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்ததான பாதைகள், அதுபோல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரைக்கும் நாம் கடந்து வந்ததான பாதைகள் அனைத்திலும் எல்லாம் கர்த்தரே கிரியை செய்திருக்கிறார். நம்ம மனுஷிகத்தில் முயற்சி எடுத்தது ஒரு பக்கம் உண்டு, ஆனால் அவைகளை கர்த்தரே வாய்க்க பண்ணினார். அதைத்தான் சங்கீத பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம தியானித்தது உண்டு. கர்த்தர் அவைகளை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா. இப்போ நீங்க கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட வேண்டுமா, கர்த்தர் உங்களை மேன்மையாக்கணும் என்று சொன்னால் முதலாவது நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும், தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவே நீர்தான் எனக்கு எல்லாமே, எல்லாம் இயேசுமயம். அல்லேலூயா. எல்லாம் என்ன மயம் சொல்லுங்க, இயேசுமயம் சொல்லுங்க, எல்லாம் இயேசுமயம் சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா, சொல்லுங்க பாப்போம். எல்லாம் இயேசுமயம் அப்படின்னா என்ன அர்த்தம், என் வாழ்க்கையில உள்ளும் புறமும் எல்லாம் என் இயேசுதான். அல்லேலூயா. ஒரு ஒரு தாழ்மையின் அனுபவம், தங்களை தாழ்த்தி. தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. ஜபம் பண்ணி என்ன பண்ணி என்ன பண்ணி சொல்லுங்க, ஜபம் பண்ணி. ஜபம் என்பது நாம் அவரோடு பேசுகிறதான ஒரு அனுபவம். அவரோடவே பேசணும்னு கர்த்தர் விரும்புதார். அல்லேலூயா.
நீங்கள் மற்றவர்களோடு பேசுங்க, பேசினா தான் கதை நடக்கும். வேலை பார்க்குற இடத்துல நான் உன்னோடு பேச மாட்டேன், என் கர்த்தரோடு தான் பேசுவேன் என்று சொன்னால், ஐயோ ஏதோ மண்டை நட்டு கலந்துட்டு போல என்கிறதான நிலை வந்துடப்பட்டார். பேச வேண்டிய நபரிடத்துல பேச வேண்டிய காரியங்களே பேசித்தான் ஆகணும், அதில் வேற வழி இல்லை. ஆனால் மீதி உள்ள நேரங்கள் எவ்வளவு உண்டு, மீதி நேரங்கள் எவ்வளவு இருக்கிறது, அமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அந்த நேரமெல்லாம் நாம் யாரோட பேசணும், இயேசுவோடு, கர்த்தரோடு நம்ம எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார், அமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் எரேமியா 5 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார், என்னுடைய ஜனம் நான் உண்டாக்கினவைகளை பின்பற்றி கொண்டு இருக்கிறது, அதை மேன்மையாய் பார்க்கிறது, உண்டாக்கின என்னை அவர்கள் கவனிக்கிறதில்லை என்பதை குறித்து கர்த்தர் அங்கே ஆதங்கப்பட்டு அந்த வார்த்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உண்டாக்கினதான சூரியன் அழகாக இருக்கிறது, சந்திரன் அழகாக இருக்கிறது, நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறது, அழகாக இருக்கிறது. கர்த்தர் உண்டாக்கினவைகள் அனைத்தும் பிரம்மாண்டமாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஸ்தோத்திரம். அதற்கு இணையாக மனிதன் ஒன்றை செய்ய முடியாது, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சூரியனுக்கு இணையான இன்னொரு சூரியனை மனுஷன் உண்டாக்க முடியுமா, முடியாது. சந்திரனுக்கு இணையான ஒரு சந்திரனை மனிதன் உண்டாக்க முடியுமா, உண்டாக்க முடியாது. வானத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது, அந்த நட்சத்திரங்களுக்கு ஒன்றாகி ஒன்று ஒரு நட்சத்திரத்திற்கு இணையாக இன்னொரு நட்சத்திரத்தை மனிதனால் உண்டாக்க முடியுமா, உண்டாக்க முடியாது. மலைகள் இருக்கிறது, குன்றுகள் இருக்கிறது, இவைகளை மனிதனால் உண்டாக்க முடியுமா, உண்டாக்க முடியாது. அவைகள் அனைத்தையும் கர்த்தரே உண்டாக்கினார், சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சமுத்திரம் இருக்கிறது, அது கர்த்தரே உண்டாக்கினான். ஜலம் பிரிய கடவுள் என்றார், அது பிரிந்தது, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 1 கர்த்தர் உண்டாக்கினவைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் இருக்கிறதால ஒரு பெரிய வேதனை என்ன அப்படின்னா, ஜனங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனம், என்னால் அழைக்கப்பட்டதான ஜனம், என்னை தேடுவதற்கு பதிலாக, என்னிடத்தில் பேசுவதற்கு பதிலாக, நான் உண்டாக்கினவைகளை அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்ற வேதனை கர்த்தருக்கு உண்டு. எத்தனை பேர் சூரியனை வணங்குகிறார்கள், எத்தனை பேர் நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள், எத்தனை பேர் சந்திரனை வணங்குகிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே அந்த சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவைகளில் இருந்து நம்மை பிரித்தெடுத்து, இவைகளெல்லாம் என்னால் உண்டாக்கப்பட்டதுப்பா, உண்டாக்கின கர்த்தர் உனக்கு முன்பதாக நான் நின்று கொண்டு இருக்கிறேன், என்னை நீ பார்ப்பாயாக என்று சொல்லி. ஹலேலூயா, சத்தமர் அழகிய சொல்லுங்க பாவம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரிடத்துல நீங்கள் பேசுவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருங்கள், ஆமென் சொல்லுங்க பாவம். இயேசு இடத்துல பேசுவதற்கு ரொம்ப ஆர்வமாக இருங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் பேசுங்க, அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். தொடர்ந்து வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. ஜெபம் பண்ணி, என் முகத்தை தேடி, என் முகத்தை என் ஜனம் தேடி, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வழிகள், ஹல்லேலூயா, பொல்லாத வழிகள், என்ன வழிகள், பொல்லாத வழிகள். அவருடைய ஜனத்திட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது, இவ்வளவு பலிகள் செலுத்தப்பட்டு இருக்கிறது, 120,000 மாடுகளை சாலமோன் பலி செலுத்தியிருக்கிறான், மாடுகளை பலி செலுத்தியிருக்கிறான், ஸ்தோத்திரம், மாடுகளை பலி செலுத்தியிருக்கிறான். இவ்வளவு காரியம் நடந்திருக்கிறது, தம்முடைய ஜனத்தை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், உன்னுடைய பொல்லாத வழியை விட்டு. அல்லேலூயா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு நபராய் நாம் மாறணும் என்று சொன்னார். என்ன பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா, நான் வேதத்தை தூக்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா, என்னை பார்த்து பொல்லாதவன் நீங்க சொல்லுவீங்களா, உங்களை பார்த்து கத்த சொல்லுதார், பொல்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே கர்த்தர் விக்கிரகத்தை, விக்கிர ஆராதனையை கர்த்தர் என்ன செய்கிறார், அருவருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை தான் இல்லை, கையில் மணி தான் இல்லை, கையில் தீபம் தான் இல்லை, முன்னாடி விக்கிரகம்தான் இல்லை, ஆனால் விக்கிரகமாய் நினைக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதைத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கண்டு சொல்லுகிறார், உன் பொல்லாத வழிகளை விட்டு, ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், உன் பொல்லாத வழிகளை விட்டு, நீ எகிப்தை விட்டு வந்துட்டப்பா,
எகிப்தில் உள்ளதான தெய்வங்கள் இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். 430 வருஷம், எத்தனை வருஷம்? 1-2 வருஷம் இல்லை, 40 வருஷம் இல்லை, 430 வருஷம் எகிப்தில் நீ அடிமைத்தனத்தில் இருந்திருக்கிறாய். அந்த எகிப்தில் உள்ளதானே அந்த விக்கிரகங்களை நீ பார்த்து வந்திருக்கிறாய். இப்பொழுது அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு நீ வந்துட்ட, விக்கிரகத்தை விட்டுட்டு வந்துட்ட, அந்த அந்த ஆராதனையை விட்டுட்டு வந்துட்ட. இப்போ நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன், நான் உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். உனக்கு பாலந்தேன் ஓடுகிறதான தேசத்தை நான் உனக்கு கொடுத்தாச்சு. உனக்கென்று ராஜாவை ஏற்படுத்தி அவன் 40 ஆண்டுகள், இவன் 40 ஆண்டுகள், இவன் 40 ஆண்டுகள், சாலமோன் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் அங்கே தேவாலயம் என்ன செய்யப்படுகிறது, கட்டப்படுகிறது. இவைகளெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது உனக்குள்ளே இருக்கிறதான பொல்லாதவைகள் என்னவைகள்? பொல்லாதவைகளை விட்டு நீ திரும்பும் பொழுதுதான் நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன் என்பதை நான் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ என் நாமம் தரிக்கப்பட்டவன் என்றதான சாட்சியை நீ பெறணும் என்று சொன்னால், கர்த்தரை சேவிக்கணும்னா கர்த்தரை சேவிக்கணும், பாகாலை சேவிக்கணும்னா ரெண்டையும் சேவிக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டையும் சேவிக்க முடியாது. கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்று. அல்லேலூயா. பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்று. பாகால் தெய்வம் இல்லை. ஏன் அது பாகால் தெய்வம் இல்லைன்னா, எவ்வளவோ கத்தி பார்த்தாச்சு, எவ்வளவோ கதறி பார்த்தாச்சு, அது அலுவலகத்திற்கு போயிட்டு தூங்க போயிட்டு, அது இருந்தால் தானே, அது இருந்தால் தானே, இருந்தால் தானே. கர்த்தரே தெய்வம் என்பதை அங்கே இருக்கிறதான பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக என் கர்த்தர் நிரூபித்து காண்பித்தது உண்டு. அல்லேலூயா. இதுக்கு மேலே வேற என்ன சாட்சி வேணும்? வேதத்தில் கை வேதத்தை கையில் வைத்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் வேற என்ன சாட்சிங்க வேணும்? அங்கே எளியா தனித்தவனாய் நின்று அவன் போராடுகிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த ஜனத்திற்கு முன்பதாக சவாலிட்டவன் பேசுகிறான். அங்கே கர்த்த தெய்வம் என்பதை கர்த்த நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. எளியாவனுடைய வாழ்க்கையில் நிரூபித்தவர் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிரூபிக்க மாட்டாரா? நிச்சயம் அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்த சபை ஜனங்கள் மாத்திரம் கையை தட்டி ஆர்ப்பரித்து பரிசுத்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நாமே நிரூபிக்க மாட்டார, நிரூபிப்பார். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் இருந்தால் அவர் நிரூபிப்பார். வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். 14 வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு அவர்கள் குடியிருக்கிறதான இடத்திற்கு நான் என்ன கொடுப்பேன்? ஆசீர்வாதத்தை, சேமத்தை நான் வரப்பண்ணுவேன் என்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். எப்படி மேன்மையாய் வைப்பார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் மாற்றி. ஹலேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். நான் பட்டணத்தில் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் வெளியில் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பேன். என் போக்கையும் வரத்தையும் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் மாவு பானையிலே மாவு நிறைவாக இருக்கும், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் நிலத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் கடன் கொடுக்கிறவனாய் என் கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமர் அல்லையோ சொல்லுங்க பாபோம். அருமையான சிஸ்டர்கள் சொன்னது போல, வாழாக்காமல் என் கர்த்தர் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என் கர்த்தர் என்ன செய்வார்? மேலாக்குவார். என் நிமித்தம் தேசத்திலே கர்த்தர் மலையை தருவார். ஆமென் சொல்லுங்க பாபோம். இவைகளெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவைகளுக்கு மேலாக ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் எனக்கு கற்றுத்தருகிறார். அதுதான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. யாருக்கு இவைகளெல்லாம் தருகிறார்? யாருக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தருகிறார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்திற்கே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதை சபை புரிந்து கொண்டு பயபக்தியாய் கர்த்தருடைய சமூகத்தில் எளிமை நிற்கலாம். நேரமாகிவிட்டது. கர்த்தருடைய சமூகத்தில் எளிமை நில்லுங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல ஆசீர்வாதங்கள், அநேக ஆசீர்வாதங்கள். உபாகமம் 28:3 வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம்.
முதல் இரண்டு வசனங்களிலே நிபந்தனை எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர, நீ என்னுடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும், என் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் பேசுகிறார். நீ கவனிக்க வேண்டும், அவருடைய கட்டளை இன்னது என்பதை நீ கவனிக்க வேண்டும். கவனிக்க கூடாதபடி நம்முடைய கவனத்தை சிதறடிக்கிற அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. நன்றாய் கவனிங்க. நீங்கள் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாதபடிக்கு உங்கள் கவனத்தை சிதைக்கிற அநேக காரியங்கள் உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் இருக்கிறது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. நம்முடைய கவனத்தை அவைகள் சிதைத்துவிடும், நம்முடைய கவனத்தை அது மாற்றிவிடும், நம்முடைய நோக்கத்தை அது மாற்றிவிடும், நம்முடைய எண்ணங்களை அது மாற்றிவிடும். என்னன்னு உங்களிடத்துல லிஸ்ட்டு போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரசங்கத்தை இத்தனை வருஷமாக கேட்டுட்டு வரீங்க, பிரசங்கம் என்ன ஆவியானவர் பேசுகிறார் என்பது உங்களுக்கு புரியும். உங்கள் கவனத்தை திசை திருப்புகிற, உங்கள் கவனத்தை மாற்றுகிற, உங்கள் கவனத்தை சிதைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய கட்டளைக்கு நம்ம கவனமாக இருப்போம் என்று சொன்னார், அவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி கொடுப்போம் என்றார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். மாற்றினதற்கு பின்பதாக நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சொல்லப்பட்டதன் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் வைத்து பாருங்கள். உண்மையாகவே அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கு தான், எழுதப்பட்டிருக்கிறதான நன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு தான், எழுதப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வேறு ஒருவருக்கு கொடுப்பதில்லை, என்னுடைய ஆசீர்வாதத்தை வேறு ஒரு நபருக்கு கர்த்தர் பகிர்ந்து கொடுப்பதில்லை. எனக்குரியது எனக்குரியதே, உங்களுக்குரியது உங்களுக்குரியதே. அதன்படியே கர்த்தர் நடத்தவர் நல்லவராக இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி நாங்கள் நாளாகமத்தில் வாசித்தோம், இங்கே உபாகமத்தில் நாங்கள் வாசித்தோம். 15வது வசனத்திற்கு பின்பதாக நீ அழியும் மட்டும் என்றுதான் ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தரலை, நாங்களும் அதை விரும்பலை. நாங்கள் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கை கர்த்தர் தருகிற மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்பது மாத்திரமே. கர்த்தர் யாருக்கு அந்த மேன்மையை தருகிறார்? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனம். ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. வானத்திற்குரியவைகள் பூமிக்குரியவைகள் எல்லாம் எங்களுக்கு உண்டு, எல்லா ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு ஜனமாய் உமக்கு முன்பதாய் நாங்கள் சாட்சியோடு நின்று ஜெயம் பெற கர்த்தர் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தருவீராக. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும். உடைய ஆளுகைக்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற பந்தயங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.